வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது பல இடையூறுகள் இன்னல்கள் பலவற்றை தாண்டி தான் நம்ம போகணும். முக்கியமாக பிரச்சனைகளை எதிர்கொள்ள தெரியணும். அப்படி பிரச்சனைகளை எதிர்கொண்டு தன் வாழ்க்கையில் தன்னுடைய பயணத்தில், அதாவது அது தொழிலாக இருக்கலாம் அல்லது இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை வந்து தகர்த்தெறிந்து ஒரு வெற்றியை நிலைநிறுத்திய பல பேரை பற்றின பதிவுகளை நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்துட்ருக்கோம். இது சொல்லல்ல செயல். சமூக மாற்றத்திற்கான ஒரு ஊடக பணியை தான் மக்கள் ஊடக மையம் செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் ஊடக மையத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு தன்னார்வலர்களை ஒருங்கிணைத்து பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் செயல்பாடுகளை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சமூக மாற்றத்திற்கான ஊடக பணியை மக்கள் ஊடக மையத்தின் மூலமாக பல்வேறு தன்னார்வலர்கள் செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய பல ஊர்களில் தன்னார்வ அமைப்புகள் தன்னார்வலர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளையும் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த சொல்லல்ல செயல் நிகழ்ச்சி மூலமாக நாம் இன்றைக்கி ஒரு மூன்று வேற பத்தின ஒரு பதிவை பார்க்க போறோம். சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய மாணிக்க பாரதி. நான் மைனர் ஜெயில் தான் கேள்விப்பட்டிருக்கேன், புதுசாக என்னடா ஹோம்னு இருக்குது அப்படின்னு நான் யோசித்தோம். யதார்த்தமான தனது வாழ்க்கையில் எளிய முறையில் பல்வேறு அரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அப்புக்குட்டன். எனக்கு சக்திக்கு உள்ளபடி வசதி இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி படிக்க வச்சிருக்கேன். பல்வேறு சமூக பணிகள் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கொரோனா தொற்று பேரிடர் காலத்திலையும் மக்களை தேடி உணவுகளை வழங்கி வரக்கூடிய உதவிடத்தான் பிறந்தோம் குழு. உயிர் காக்கும் சேவையா மருத்துவ சேவையை ரத்ததானத்தை வந்து செய்ய ஆரம்பிச்சோம். எங்க கூட பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் வந்து கல்லூரி மாணவர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறை வக்கீல் எங்க கூட வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. சோ இந்த மூன்று பேரை பற்றின பதிவை தான் இந்த நிகழ்ச்சி மூலமா நாம பார்க்க போறோம். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள்ன்றது அவருடைய மனதை பொறுத்து இருக்குது. அந்த மனம் செயல்படாமல் நின்றுவிட்டால் எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாது. முக்கியமாக விரக்தின்ற ஒரு விஷயம் வரும்போது வாழ்க்கையில் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இன்றைக்கி இருந்து நாளைக்கு இல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விரக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது இன்றைக்கு வரைக்கும் எல்லாருமே எதிர்கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டை துவங்கி இருக்கிறவர் தான் மாணிக்க பாரதி. அவர் செய்த பணிகள் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, எப்படி அது நடந்துச்சு, தோள்கள் அறக்கட்டளை உருவானது எப்படி, இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழிகள் வலிமையாக மாறினதனுடைய அர்த்தம் என்ன, இந்த சமூகத்தில் தன்னுடைய பங்களிப்பாக ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினச்ச மாணிக்க பாரதி கடந்து வந்த பாதையை வந்து நம்ம நிகழ்ச்சி மூலமாக பதிவு செஞ்சுருக்காரு. அதை பார்க்கலாம். என் பேர் தோள்கள் மாணிக்க பாரதி. என்னை சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் ஆம்பலாப்பட்டுங்கிற ஒரு கிராமம். 2012 2015 எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, என் கூட இருக்கிற எங்கள் அக்கா, ஆக்சுவலி என்னோட பெரிய அக்கா அவங்க தான், நித்யா அவங்க பேர். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ் ப்ராப்ளத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி 2012 இந்த மூணு வருட காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்தேன். ஆம்புலன்ஸு, ஆக்சிஜனு, இப்போ நம்ம கொரோனா காலங்களில் ஆக்சிஜன் ஓடுறோம். ஸோ அதை நான் வந்து அப்போவே நான் 2012-15 நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலி ஸோ என்னன்னா அந்த ஆக்சிஜன் லெவல் நம்ம பார்த்துட்டு உட்காரணும். ரெண்டாவது, மூணு வருஷம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்னோடய வாழ்க்கை பயணிச்சிச்சுன்னா பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப 2015 வந்து அக்கா வந்து தவறிட்டாங்க. என்ன பண்ணணுங்கிறது எனக்கே தெரியல. என்னமோ லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, எல்லோரையும் புதுசாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லா எங்களை சொந்தமாக இருக்கட்டும், என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஒரு பயம், ஒரு என்ன நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம், டிப்ரெஷன் சொல்லலாம். ஸோ லைஃப்பில் நம்ம வந்து எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியாத சூழ்நிலை அது. அது எப்படின்னு சொல்ல அந்த சூழ்நிலையை வந்து வாயால் சொல்ல முடியாது. அந்த அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு தாக்கம் நம்மளுக்கு தெரியும். 2015 அப்புறம் வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ பிஸ்னஸும் போகலை. ஸோ எதுவுமே பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு நம்மளே நம்மளே அமைதி ஆக்கிக்கிறதுக்கு ஒரு 6 வந்து சைலண்ட்டாகவே இருந்தேன். ஸோ இந்த 6 சைலண்ட்டாக இருக்கிற சமயத்தில் நான் யோசித்த விஷயங்கள் தான் வந்து என்னென்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமே, நம்ம வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணலாமே. ஏன்னா அக்கா இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கண்ணும் உடலையும் தானம் கொடுத்தாச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாமே அப்படின்னு யோசித்த விஷயங்கள் தான் கண் தானத்தை வலியுறுத்தி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். பெசநகரில் ஆரம்பித்து திருவான்மியூர் போய் பாண்டிச்சேரி போய் அப்புறம் ரிட்டர்ன் வந்து திருப்பியும் பெசநகரில் முடிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம்.
அவர் ஷோல்டர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தது. நமது தோள்கள் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஆரம்பிக்கலான்ட்டு முடிவு பண்ணோம். என்னோட எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து சமூகத்துக்கு வரப்போ இந்த சமுதாயம் என்னை பார்த்த பாருவேன், லூசு பய லூசுத்தனமாக இதை யோசிப்பான். ஸோ அப்படிங்க தான் எல்லாம் பார்த்துச்சே ஒழிய, பட் யாருமே ஒன்று என்னை தட்டி கொடுக்கணுங்கிற அந்த ஒரு மனப்பான்மை யாருக்கும் வரலை. அதை தாண்டி நண்பர்கள் சில பேர் வந்து தட்டி கொடுத்தாங்க. என்னோட கூட இந்த என்னோடய சொந்தம் அக்கா, இன்னொரு அக்கா இன்னொரு அத்தான், ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து நீ பண்ணு, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு என்னை நகர்த்திட்டு போணுச்சு. அடுத்த கட்ட நகர்வு பார்த்தீங்கன்னா, நான் குடிசை மாற்று வாரியத்தில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணேன். ஆக்சுவலி அதில் பார்த்தீங்கன்னா எழில் நகர் இந்த ஏரியா பெரும்பாக்கத்துலலாம் நிறைய நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா சங்கம் அமைச்சு கொடுக்கறது, சுத்தம் சுகாதார பயிற்சி கொடுக்கறது, ஸோ அங்கேயும் நிறைய வேலைகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி அங்கே இருக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ எங்கே போனீங்க அப்படின்னு அவங்க கேட்டால் அந்த பசங்க சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, நான் ஹோமுக்கு போனேன், நான் ஒரு ஹோமில் போயிட்டு இருந்துட்டு வந்தேன் அப்படின்னா. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, எங்கள் ஊரில் ஒழுங்காக படிக்கலைன்னா மைனர் ஜெயிலில் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் நான் மைனர் ஜெயில் தான் கேள்விப்பட்டிருக்கேன், புதுசாக என்னடா ஹோம்னு இருக்குது அப்படின்னு நான் யோசித்தோம். ஸோ போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த சிறுவர் கூர்நோக்கு இல்லம் கெலிஸ் ஹோமில் ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறோம். ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன், நான் எங்கள் அம்மாவுக்கு வீடு கட்டணும், என் அக்காவை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் தம்பியை வந்து நான் படிக்க வைக்கணும், என் தம்பிக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தரையும் ஏதோ ஒரு எமோஷனல் இருக்குது, ஒரு உணர்வு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பசங்க ஏதோ ஒரு விஷயத்தை தப்பு பண்ணிட்டாங்க, அவனுக்குன்னு ஒரு எமோஷன் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இவனை ஏன் நம்மளால் மாற்ற முடியாது அப்படிங்கிற எனக்கு ஒரு தோன்ற விஷயம் அது. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுவோம், அப்போ தான் யோசித்தோம், ஓகே நம்ம வந்து ஒரு நாலேஜ் பேஸ்டாக ஒரு ஸ்கில் பேஸ்டாக ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும்னு சொன்னோம்ல, பட் அதையே நம்ம வந்து இங்கே நம்ம வந்து செயல்படுத்த முடியாது அப்படின்னு நான் யோசித்தேன். பேக்கரி என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு ராபின்னு சொல்லிட்டு, அவர் தான் செஃப் ஆக்சுவலி, அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஆக்சுவலி அவர் பேசினாலும் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீலான்சராக வந்தார், வந்து இந்த பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் பசங்க நல்லா இன்வால்வ் ஆனாங்க, பசங்க நிறைய ப்ராடக்ட் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அங்கே உள்ள ஜேர்னல் ஜஸ்டிஸுக்கு போய் அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் அங்கே உள்ள அஃபிஷியலுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் பசங்களுடைய இன்வால்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டு அரசாங்கமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து எங்களுக்கு தனியாக ஒரு பில்டிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுடைய சேலையை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பசங்களோட இன்வால்மெண்ட்டை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தனியாக ஒரு பில்டிங் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் புது மிஷின்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. திருட்டுக்கு முன்னாடி பசங்களை ஜாலியாக சுற்றுவேன், நல்லா பேசுவேன், பழகுவேன், அது மாதிரிலாம் ஜாலியாக இருப்பேன். அதுக்கப்புறம் தெரியுமா நிறைய வெளியே வரேன், திட்டு பையன் உங்க கூட சேராதரா, என் ஃப்ரெண்டே சொல்லுவான் திட்டு பையன் கூட சேராதரா, அவங்க ரொம்ப கட்டு உங்க கூட சொன்னே கெட்டு போயிடா, அது மாதிரி சொல்லுவான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சொல்லணுமே, அதெல்லாம் அது மாதிரி நினைக்கவே இல்லை. இந்த பேக்கரி தொழிலில் வந்தோன்னுமே நல்லா எப்படி சொல்றதுன்னா, எனக்கும் நான் ஆசையை எப்படின்னா எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக வச்சுக்கணும், நான் பெரிய ஆளாக கொஞ்சம் இதுவாக போய் கொஞ்சம் பெரிய ஆளாகணும், நல்லா என்னென்னு சொந்தமாக வீடு கட்டணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்து இன்வால்வ் ஆகி இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா பேக்கரியில் எல்லா பப்ஸும் போடுவாங்க, பிஸ்கெட்ஸில் குக்கீஸ் எல்லா குக்கீஸும் போடுவாங்க, அதேமாதிரி கேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பனானா கேக்ஸு, கேரட் கேக்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக்கு, ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் அவங்க கற்றுக்குறாங்க. என் பேர் பார்த்திபன். ஒரு நாளும் போகும்போது யோசிப்பேன், இந்த நம்ம இதை கற்றுக்க போகிறோம் அது கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பிஸ்கெட் பட்டர் பிஸ்கெட்டு, டாட்டா பிஸ்கெட்டு, டோனட்டு, ஐஸ்கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட், லாவரி கேக்கு, பனானா கேக்கு, அந்த மாதிரி மொத்தம் 15 ஐட்டம் 20 ஐட்டம் மேலே நாங்கள் செய்வோம். இப்போலாம் அந்தளவுக்கு ஃபுல்லாக செய்வோம் நாங்கள். இப்போ வந்து பரவாயில்ல, பையன் எங்கேயும் வேலைக்கு போகிறான், டீசெண்டாக போகிறோம், டீசெண்டாக வரான், ஃப்ரெண்ட்ஸும் கூட அந்தளவுக்கு ஏ பரவாயில்ல ஃப்ரெண்டு மாறிட்டான், நம்ம மன எல்லாமே டிசினா டிசினா வர நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டு சரி வெளியும் நல்ல ஒரு மதிப்பு எனக்கு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறப்ப நான் அதை வந்து நம்ம போய் சொல்கிறோம், பிரச்சனைக்கு தீர்வுனா வாயில் சொல்கிறது இல்லைங்க, அவனோடைய இருந்து அவனுக்கு மாத சம்பளம் கொடுத்து அவனுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சேஞ்ச் ஆகிறான். சேஞ்ச் ஆகி இன்றைக்கி வந்து அவன் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கிறான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த 5 மாணவர்களை நான் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், 2 பசங்களை வந்து ப்ரொடக்ஷன்லேயும், 2 பசங்க கடையிலையும், 1 பசங்களை வந்து ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வர பசங்களுக்கு இவங்க வந்து ஒரு
அப்ரண்ட் லீடராக வருவாங்க. அடுத்து வர பசங்களை இந்த பசங்க தான் ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஒவ்வொருவரும் அவன் தப்பை உணர்ந்து நல்வழி கண்டிப்பாக நல்ல வழிக்கு மாறுறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. வாய்ப்புகளை கொடுப்போம், கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைப்போம். சமீபத்தில் வந்த மாஸ்டர் திரைப்படம் ஒரு நிழலகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கதையை ஒரு இளைஞர்கள்ட்ட சொல்லும்போது கூட தன்னுடைய கதைக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் அவங்க தவறான ஒரு கருத்துக்களை வந்து முன்னுதாரணமாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, உண்மையாலுமே வந்து அந்த மாணவர்கள் நினச்சா மாற்ற முடியும் அப்படின்றத உண்மையான ஒரு சமூக நோக்கு பார்வையோட மாணிக்க பாரதி செஞ்சிட்ருக்காரு. சிறுவர் கூறு நோக்கு இல்லத்தில் போகக்கூடிய ஒரு மாணவர் தன்னுடைய பயிற்சி பட்டறைக்கு வந்து ஒரு பேக்கரி தொழிலை கற்றுக்கிட்டு அவரே வந்து இந்த தொழிலை வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி முன்னேறியிருக்காங்க அப்படின்னா உண்மையாலுமே மாஸ்டர் மாணிக்க பாரதினே சொல்லலாம். ஸோ இவருடைய பணிகள் தொடர்ந்து நடக்கணும். இவருடைய விரக்தியை தாண்டி இப்படி ஒரு சமூக பணிகள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இவர் தோள்கள் அறக்கட்டளை மூலமாக இன்னும் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்ட்டு நம்ம குழுவின் சார்பாக வாழ்த்துறோம். எளிய மனிதர்களுடைய அடையாளமே அவர்களுடைய பணிவும் அவர்களுடைய துணிவான சம்பவங்கள் தான். தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் வந்து அவருக்கு எதிராக அமைஞ்சப்போ கூட தன்னுடைய துயரமான சம்பவங்களை வந்து எதிர்கொண்டு சவால்களை எதிர்கொண்டு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு எளிய மனிதர் தான் இந்த அப்புக்குட்டன். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களையும் அவருடைய தன்னம்பிக்கையான விஷயங்களையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் கப்பியறை என்ற கிராமத்தில் பிறந்தேன். என் தாய் தகப்பன் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நான் 4ஆம் கிளாஸ் வரை தான் படித்தேன். அதுக்கு பிறகு மெக்கானிக்கல் ஒர்க்ஷாப்பு மற்ற விவசாய பணிகளை பார்த்துட்டு இருந்தேன். நாளடைவில் வந்து வண்டி ஒர்க்ஷாப்பில் இருந்துட்டு வண்டி படித்தேன். வண்டி படித்த உடனே எனக்கு வந்து வயசு அந்த சமயம் 15 வயசு இருக்கும். அப்போ தாய் தகப்பனோட ஒரு வண்டி வாங்கி தர கேட்டேன், அம்பாசிடர் வண்டி. அந்த காலத்துல எல்லாம் வண்டி புது வண்டி 10,000 ரூபா, செகண்ட்ல எல்லாம் ஒரு 3,000 ரூபாய்க்கெல்லாம் வண்டி எடுக்கலாம். அதனால் ஒரு வண்டி வாங்கி தரதுக்காக கேட்டு அவங்க அதுக்கு ஒத்து கிடையாது. சின்ன வயசுலேயே வண்டி எடுத்து தந்தா நீ சுற்றி கட்டுருவ, அதனால் இப்போ வேண்டாம் பின்னாடி எடுத்து தாரங்கன்னு சொன்னாங்க. அந்த டைமு கொஞ்சம் காலம் ஓடப்போ பார்த்தா நான் திடீர்னு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்பிக்கு நகர் அந்த ஊருக்கு திடீர்னு வந்தேன். ஊரில் எதுவும் சொல்லாதக்கு திடீர்னு வந்தேன். வந்து அங்கேருந்து சின்ன வேலைகளை பார்த்து சிவில் வேலை கொத்தனாரு கூட இந்த மாதிரி சிவில் வேலை பார்த்து கொஞ்சம் தொழில் மெக்கானிக்கல், அதுக்கடுத்து மெக்கானிக்கல் பார்த்து ஒரே வைராக்கியம். எனக்கு எப்படியாவது அந்த கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே வைராக்கியத்தில் அந்த ஊருக்கு வந்தேன். வந்து படிப்படியாக முன்னுக்கு வந்து வேலை படித்து வெல்டர் ஆகி மங்களாபுரம் பாம்பே ஆந்திரா இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு பழையபடியும் தூத்துக்குடிக்கு தான் வந்தேன். ஆனால் நான் வந்து 12-13 வருஷத்துக்கு பிறகு நான் என்ன சாதிக்கணும்னு நினச்சனோ அதே மாதிரி வண்டி எடுத்துகிட்டு எங்கள் கிராமத்துக்கு போனேன். அந்த கட்டத்துலலாம் எங்கள் தாய் தகப்பனெல்லாம் பார்த்தா எங்களுக்கு வந்து அடையாளம் தெரியலை என்ன. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வெல்சி பேண்ட்டு ஹிப்பி அந்த மாதிரி தான் இருந்து அந்த மாதிரி போகும்போது என்ன அடையாளம் தெரியலை. பிறகு வந்து வேலை பார்த்து எல்லாம் சந்தோஷமாட்டு அப்படியே இருந்து லீவுக்கு போயிட்டு திரும்ப இது வந்து இது போல் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து இந்த கிராமத்தில் வரவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த பழக்கம் எனக்கு வந்து நாளடைவில் எனக்கும் வந்து நானும் வந்து சின்ன வயசில் ஊரில் இருக்கும்போதே எங்கள் ஊரில் உள்ள பொருளை எடுத்து பாவங்களுக்கு குடிக்கிறது. எங்களுக்கு விவசாயம் உண்டு, பலாப்பழம் மற்ற மாமரம் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நான் பிடுங்கி பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு கொடுப்பேன். எந்த பாவங்களுக்கு யார் கேட்டாலும் எந்த உதவி கேட்டாலும் செய்வேன். அதே மாதிரி திடீர்னு ஒருத்தர் அந்த ஊரில் நான் வண்டி படித்து சின்ன வயசுலேயே வண்டி படித்தனால அந்த கிராமத்துக்குள்ளே வண்டி வராது. ஏன்னா மேடு பள்ளமாக இருக்கும். எங்கள் கிராமம் வந்து ஒரு மலைப்பகுதியை சேர்ந்தது.
அதனால நான் வந்து அந்த சைடுக்கு போகும்போ வண்டி பிடிச்ச போனாதான் அந்த ஊருக்குள்ளே வண்டி வரும். நான் படிச்சிருக்கனால அந்த கொண்டு வரேன். ஒரு உடம்பு சரியில்லாத இருக்கட்டும், மற்ற எதுக்கு இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் அந்த கிராமத்தில் நடந்தது. அந்த பழக்கம் வந்து நான் தூத்துக்குடியில் வந்த பிறகு கூட அந்த பழக்கம் தொடர்ந்தது. இந்த ஹெல்ப் பண்ணியது முத முதல்ல நான் தூத்துக்குடிக்கு வரம்ப ஒரு ஃபேமிலி ரொம்ப ஏழ்மை, நான் இட்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு கூட பழகி எனக்கும் காலையில் டிஃபன் இட்லி பிள்ளைகளுக்கு குடிக்க மாதிரி எல்லாம் இட்லி தருவாங்க. அப்போ சாப்பிட்டுட்டு அவங்க பிள்ளைகளுக்கு கூட இருந்து நாளடைவில் இருந்து இருந்து அவங்க ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலி மாதிரி நினச்சி அவங்கள பிள்ளைகளை படிக்க வைக்கிறது என்ன இது இருந்தாலும் செய்வேன். சமயத்தில் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ஒரு பிள்ளைக்கு மூளைக்காய்ச்சல், அதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டெடுத்து காப்பாற்றிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தொண்டுகள் எனக்கு சக்திக்கு உள்ளபடி அந்த மாதிரி யாரையும் எதிர்பார்க்காதக்கு, யாரையும் அடுத்தவங்களை எதிர்பார்க்க மாட்டேன் எதை செய்தாலும். அதே மாதிரி நான் எந்த காம்பவுண்டில் இருந்தாலும் யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன், கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறது இந்த பழக்கம் என்கிட்ட இருந்தது. அதே மாதிரி நிறைய குடும்பத்தை படிக்க வச்சுருக்கேன். வசதி இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி ஒரு சின்ன தொழில் தொடங்கணுமா அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பொது காரியத்தை செய்துட்டு வந்தேன். அப்போ நான் இது வந்து கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு ஃபேமிலி தூத்துக்குடியில் இருந்தாங்க. அவங்க நல்ல பழக்கம். அப்போ அவங்க வந்து கேன்சர், அவர் ஃபாரின்லேருந்து வந்து கேன்சரு, ஏழ்மையான குடும்பம் தான். அவங்களுக்கெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு அவங்களுக்காகவே வண்டி எடுத்து கார் எடுத்து அவங்கள திருவனந்தபுரம் கூட்டிகிட்டு வந்து அந்த தொழிலையும் பார்த்துக்கிடுவேன். எனக்கு தொழிலையும் பார்ப்பேன். எனக்கு வேலையை கூட அதை முக்கியமாக நினைக்க மாட்டேன், அவங்க வேலையை தான் ரொம்ப முக்கியமாக கொண்டு போவேன். அப்படி நாளடைவில் இதெல்லாம் நிறைய கேன்சர் எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த எய்ட்ஸில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பல பேர் ஹெல்ப்புகள் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வாழ்நாள் சாதனையாளர்கள் தூத்துக்குடி கோயம்புத்தூர் வச்சு அந்த பால்ராஜ் சார் அறிமுகமானாங்க. அவங்க வந்து இதெல்லாம் அறிஞ்சு எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் இருந்து டாக்டர் பட்டம் இதுக்கெல்லாம் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி வெளி உலகத்துக்கு என்ன அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகுதான் எங்கள் பக்கத்தில் உள்ள ஊருக்கே தெரியும். பொதுநல உதவி செய்யனால ஒரு மரியாதையும் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்து இப்போமும் அது தொடர்ந்து எனக்கு சக்தி உள்ளுபட்ட தொழில் இப்போமும் செய்துட்டு இருக்கேன். எந்த ஒரு செயல்பாட்டையும் ஈடுபாட்டோட செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். அதற்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அதிசயம் நிகழ வேண்டிய அவசியம் இல்லை, மனதளவில் மாற்றம் நடந்தால் போதும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இந்த எளிய மனிதர் நடந்திருக்காரு. அதனால தான் இவருடைய சேவைகள் தொடர்ந்து எளிய முறையில் நடந்தாலும் அது வந்து ரொம்ப ஆணித்தரமாக பல பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டுருக்கு. அமைதியான முறையில் இவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பணிக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து தாய் தமிழ் அகாடமி வந்து அவர் கௌரவிச்சிருக்காங்க, அதுக்கு நன்றி. இவருடைய பணிகள் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம நிகழ்ச்சிக்குரு சார்பாக வாழ்த்துறோம். பெருங்கடலில் போட்ட சிறு துளி போல் அல்லாமல் ஒரு சிறு துளியில் ஒரு பெருங்கடலின் ஆற்றலை கொண்டவர் தான் இளைஞர் விஜய். உதவிடத்தான் பிறந்தம் குழு மூலமாக தமிழகத்தில் பல்வேறு மாணவர்கள், இளைஞர்கள், சமூக ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து பல்வேறு களப்பணிகளை செஞ்சிகிட்ருக்காரு. ஒவ்வொரு களப்பணியுமே மகத்துவமான ஒரு விஷயம். ரொம்ப எளிய முறையில் தன்னுடைய கல்லூரி உதவி பேராசிரியர் பணியை தொடர்ந்து கொண்டே இந்த மாதிரியான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் எப்படி இந்த குழு ஆரம்பித்தார், இந்த குழுவுடைய பணிகள் என்ன, பயணங்கள் என்ன அப்படிங்கிறத அவரே நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாரு. அந்த பதிவை பார்க்கலாம். என்னுடைய பேர் வந்து விஜய். நான் வந்து ஒரு பெருங்குளத்தூரில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து என்னுடைய கல்வியை வந்து என்னால் தொடர முடியாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதனால் வந்து நான் எங்கெங்கேயோ வந்து என்னுடைய கல்வியை தொடர, எங்கெங்கேயோ வந்து நிதியுதவி கேட்டு ஒரு கட்டத்தில் கிடைக்க முடியாமல் என்னுடைய கல்வியை தொடர முடியாமே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கல்லூரியும் ஸ்டார்ட் ஆகி ஒரு மாத காலங்கள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு கல்வி உதவி வந்து எங்களுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த கல்வி உதவி மூலிமா தான் வந்து என்னோடய கல்வி வந்து தொடர ஆரம்பித்தேன். அது யார் மூலிமா கிடைச்சிதுன்னா வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா, அவங்க வந்து கல்வி உதவித்தொகை மூலிமா வந்து என்னுடைய கல்வி வந்து நான் தொடர ஆரம்பித்தேன். தொடர ஆரம்பித்து என்னுடைய பொறியியல் படிப்பு வந்து நான் நல்லபடியாக படித்து முடித்தேன். படித்து முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. அதனால் வந்து கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா விரிவுரையாக பணியாற்றிட்டு வந்தேன்.
சரி கொஞ்ச நாள் போயிட்டு சரி நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம், இது வந்து நம்ம குடும்பத்தில் வந்து நமக்கு தாய் தந்தை எல்லாருமே இருந்துமே வந்து நான் படிக்க கஷ்டப்பட்டிருக்கேன், இதுவே தந்தை இல்லாமல் நிறைய குடும்பங்கள் உள்ள மாணவர்கள் வந்து படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், ஆனால் நிதி இல்லாமல் வந்து அவங்களால படிக்க முடியாமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற மாணவர்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னால் மட்டும் வந்து செய்ய முடியாது, அதனால் இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிற எல்லாரையுமே வந்து ஒன்றிணைச்சு ஒரு குழுவாக ஆரம்பித்து இதை வந்து செய்யணும்னு முடிவு பண்ணி ஒரு குழு வந்து நான் யோசித்து ஒரு குழு பேரை வச்சு அதை வந்து வாட்ஸ்அப் மூலயமா வந்து நான் அதை வந்து க்ரியேட் பண்ணேன். உதவிடத்தான் பிறந்தோம் அப்படின்ற ஒரு பேர் வச்சு இது வந்து மாணவர்கள் அப்புறம் எல்லாரையும் வந்து ஒன்றிணைச்சு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து உதவணுன்ற எண்ணம் இருக்கோ அவங்கள வந்து இந்த குழுவில் வந்து முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 பேர் வச்சு இந்த குழு வந்து ஆரம்பித்து முதல்ல வந்து ஒரு மாணவர் வந்து படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களே வந்து தேடி கண்டுபிடிச்சோம் இந்த மாதிரி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு உண்மையாகவே அவங்களுக்கு இந்த மாதிரி அப்பா இல்லாத குழந்தைகள் யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி எடுத்து நாங்கள் வந்து படிக்க வைக்கணும்னு நினச்சி ஆரம்பித்து முதல் முறையாக வந்து ஒரு மாணவர் வந்து நாங்கள் படிக்க வச்சோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நாங்கள்லாம் நண்பர்கள்லாம் இணைஞ்சு இந்த மாதிரி ஒருத்தரை படிக்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து பகிர ஆரம்பித்தோம். இதை பார்த்துட்டு எங்கள் கூட வந்து ஒன்றிணைஞ்சு பணியாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. இதை வந்து ஆரம்பித்து நாங்கள் வந்து கல்வி உதவி வந்து அப்படியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பயணிச்சுட்டே இருந்தோம். சரி வெறும் கல்வி மட்டும் இருந்தால் போகாது, சரி கல்வி உதவி செஞ்சிட்டோன்னா அந்த மாணவர்கள் படித்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை போயிடுவாங்க. சரி கல்வி உதவியை தவிர்த்து வேறு எதனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரி மருத்துவத்துக்கு போவோம். இதே மாதிரி தந்தை இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் அவங்க தாயோ இல்லை அவங்களோட மகன்களோ இல்லை மகள்களோ அவங்களுக்கு வந்து எதுவும் உடலில் வந்து பிரச்சனை இருக்கும், அவங்களால நிதி கொடுத்து அவங்களுடைய சிகிச்சையை வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவமனையில் வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்ற நிறைய பேர் இருப்பாங்க. சரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மருத்துவ செலவத்தை வந்து நம்மளே ஏற்று இந்த மாதிரி உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து உயிர் காக்கும் சேவையாக மருத்துவ சேவை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். எவ்வளோ ஃபுல் ட்ரீட்மெண்ட்டோ அந்த செலவை ஏற்று அவங்களுக்கும் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் மருத்துவ உதவி வந்து ஆரம்பித்தோம். இது வந்து முடிஞ்சு சரி அடுத்தது வேறு எதனா செய்யணும் அப்படின்றதுக்காக சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலை விபத்துக்காகும் அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து சர்ஜரி நடக்கும் அப்படின்னும் போது வந்து குருதி அதாவது ரத்தம் தேவைப்படும். வெளி மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வருவாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு உறவினர்கள் இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து உறவினர்களாக இருந்து குருதி அதாவது ரத்தம் தானம் செய்யணும் அப்படின்றதுக்காக அதே நண்பர்களை இணைஞ்சு ரத்த தானத்தை வந்து செய்ய ஆரம்பித்தோம். இது போக இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தது ஏதோ ஒரு உறவு இருக்குது, ஆனால் உறவு இல்லாமல் சாலை ஓரங்களில் அதாவது ஆதரவற்ற இல்லங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து உறவு இல்லாமல் அவங்க வந்து மன கஷ்டத்தில் வந்து இருப்பாங்க எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல். சரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிட்ட போயிட்டு நம்ம அன்பு செலுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து நல்லா பேசி அவங்க கூட நல்லா விளையாடி அவங்களுக்கு என்ன தேவையோ அதாவது அவங்களுக்கு தேவை உணவு உடை அதுக்கப்புறம் ஆதரவற்ற இல்லம் குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொம்மைகள் இந்த மாதிரிலாம் தேவைப்படும் இதெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஆதரவற்ற இல்லங்களுக்கு மளிகை பொருட்கள் தேவைப்படும் போது அதை கொடுத்து இதை பூர்த்தி செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தோம். சரி இதை மட்டுமே போனால் இது எல்லாமே நமக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும், சரி நம்ம இந்த மாதிரி ஒரு குழுவை வந்து வெளியே கொண்டு போனோம் அப்படின்னா என்ன பண்ணோம் வெளி உலகத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோம் நம்ம மட்டும் சுத்தமாக இருந்தால் போகாது நம்மளுடைய தேசமும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா சாலை ஓரங்களில் வந்து குப்பை இருக்கும், சுவரில் வந்து சுவர் ஒற்றிகள் இருக்கும், அரசு பள்ளி சுவர்லேயும் பார்த்திங்கன்னா சுவர் ஒற்றி ரொம்ப அசுத்தமாக இருக்கும். சரி இதெல்லாம் தூய்மைப்படுத்தி ஓவியம் வரைஞ்சோம் அப்படின்னா நல்லா நம்மளுடைய தேசமும் தூய்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் மாணவர்கள்லாம் வந்து எங்களுடைய குழுவில் இருக்கிற எல்லா உறவினர்களும் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஏதோ ஒரு அரசு பள்ளியோ ஒரு பேருந்து நிலையோ வந்து ரொம்ப அசுத்தமாக இருக்கிறத சூஸ் பண்ணி அங்கே போய் அந்த சுவர் ஒற்றியெல்லாம் அகற்றிட்டு நாங்களே விழிப்புணர்வு ஓவியம் வரைய ஆரம்பித்தோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவரெல்லாம் இந்த மாதிரி சுவர் ஒட்டி ஒட்டி இருந்தது, நாங்கள் வரைய ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நாள் பார்க்கும்போது அந்த சுவர் ஒட்டி இல்லாமல் இது அப்படியே மெயின்டைன் ஆரம்பிச்சிது. இதை பார்த்து எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி சாமி படங்கள் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒட்ட ஆரம்பித்தாங்க, ஆனால் இந்த மாதிரி விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையும் போது இந்த சுவர் ஒட்டிகள் இல்லாமே இருந்தது. இதை வந்து இந்த வந்து நான் எங்கள் மனசில் நினச்சிட்டு இதை வந்து நாங்கள் அப்படியே கடைப்பிச்சு இதை அப்படியே வரைய ஆரம்பிச்சுட்டே இருந்துட்டோம். இது இப்போ இதெல்லாம் வந்து நார்மல் டைமில் வந்து பண்ணிகிட்ருந்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வருமாவே பார்த்திங்கன்னா அப்படின்னா 2 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா இந்த கொரோனா தொற்றுன்ற ஒரு வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களிடையே வந்து அந்த கொரோனா தொற்று வந்து எல்லோருடைய வாழ்வாதாரத்தை வந்து சுத்தமாக முடக்கிருச்சு, நிறைய பேருடைய உயிர்களையும் அந்த கொரோனா தொற்று வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. இதனால் வந்து அந்த குடும்பங்களில் இருக்கிறவங்களை வந்து மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதை வந்து கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கொரோனா தொற்று காலத்தில் வந்து நாங்களே வந்து வீட்டிலே வந்து சமைச்சு
வச்சு அதை வந்து பேக் பண்ணி இந்த வீதி ஓரத்தில் இருக்கிறவங்க, கொரோனா பாதிக்கப்பட்டு தனிமையில் இருக்கிறவங்க, கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்தவங்க குடும்பத்துக்கு இந்த உணவை வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்ருந்தோம். இது தவிர்த்து எதிர்ப்பு பார்த்திங்க அப்படின்னா, கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஊரடங்களில் வாழ்வாதாரம் இல்லாமல் அவங்களுக்கு உண்ண உணவு இல்லாமல் இருக்கிற குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள் வந்து வழங்க ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். இதை வந்து நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா உதவிடத்தான் பிறந்தோம் அப்படின்ற ஒரு குரூப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் மூலமாக தான் கிரியேட் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களுடைய கவனம் வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து நிதியோ இல்லை வந்து எங்கள் கூட வந்து இணைஞ்சு பணியாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லாமல் நம்ம செய்கிற சேவைகளை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துவோம், அதுக்கப்புறம் தானாக வந்து நம்மக்கிட்ட வந்து சேருவாங்க அப்படின்றதுக்காக என்னென்ன செய்கிறோமோ அந்த சேவையை வந்து நாங்கள் பகிர ஆரம்பித்தோம். இதை பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து எங்கள் கூட ஒன்றிணைஞ்சு பணியாற்ற ஆரம்பித்தாங்க. எங்கள் கூட பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் வந்து கல்லூரி மாணவர்கள் அதுக்கப்புறம் வந்து அரசு அதிகாரிகள் காவல்துறை அதுக்கப்புறம் வந்து வக்கீல் இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சு எங்கள் கூட வந்து நல்லபடியாக இன்ன வரைக்கும் அவங்களுக்கு வந்து பணியாற்றிட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உதவிடத்தான் பிறந்த குழு இந்த குழு வந்து சின்னதாக ஆரம்பித்து இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பெருசாக இருக்குது. எங்களுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா இயலாதவருக்கு கண்டிப்பாக உதவணும் அப்படின்ற நோக்கம் தான். நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா எங்ககிட்ட வந்து நாங்கள் நிதியோ எதுவுமே கேட்க போகிறதில்ல, எங்கள் கூட இணைஞ்சு நீங்கள் பணியாற்றுனா தாராளமாக நீங்கள் வரலாம், கண்டிப்பாக எங்கள் குழு மூலமாக நீங்கள் இணைஞ்சு பணியாற்றலாம், இந்த மாதிரி உணவு இந்த மாதிரி வழங்கலாம், இல்லை நீங்கள் வந்து யாரும் வந்து இந்த மாதிரி இயலாதவர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து எங்கள் குழுக்கிட்ட சொல்லலாம், அவங்களுக்கு வந்து நாங்கள் கல்வி உதவியோ மருத்துவ உதவியோ என்ன உதவியோ நாங்கள் செய்வோம், இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபீல்டு ஒர்க் தான் பண்ணுறோம் அப்படின்னா நீங்களும் வந்து எங்கள் கூட கண்டிப்பாக இணைஞ்சு பணியாற்றலாம். ஒரு செயலை செய்யும்போது பல இன்னல்கள் துன்பங்கள் அவமானங்கள் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக விஜய் இருக்கார். இவருடைய உதவிடத்தான் பிறந்தம் குழு மூலமாக நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து நீங்கள் பயணிக்கணும், அதாவது உதவிடத்தான் பிறந்தம் குழு வந்து இதுதான் இல்லாமல் நிறைய பணிகள் செஞ்சுருக்காங்க. குருதிக்கொடையிலிருந்து நிறைய விஷயங்கள் அவரே பட்டியலிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களால் வந்து பங்கேற்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இவங்க கூட இணைந்து பயணிக்கலாம். உங்கள் மாவட்டங்களில் உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் ஒருங்கிணைத்து செயல்படுறதுக்கு மக்கள் ஊடக மையமும் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்குது. உங்களுக்கு தேவையான ஊடக ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும் மக்கள் ஊடக மையம் இந்த சொல்லல்ல செயல் நிகழ்ச்சி குழுவினர் எல்லாருமே தயாராக இருக்கிறோம். இதே நேரத்தில் இந்த விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இன்னும் மக்கள்கிட்ட சென்று சேரணும், அவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து நடக்கணும், பொருளாதாரத்திலையும் அவருடைய செயல்பாடுகள் இன்னும் அதிக அளவில் வரணும் அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் வாழ்த்துறோம். நாம் பதிவில் பார்த்த இந்த 3 பேருமே ரொம்ப அருமையான முறையில் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய செயல்பாடுகளை பதிவு பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் எல்லாருமே கடந்து போகும்போது நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றபோது அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும், அவங்க கூட சேர்ந்து பயணிக்கணுன்ற ஒரு ஆர்வம் ஏற்படும், இல்லை இதுபோல் நாமளும் நம்ம பகுதியில் செய்யணும் அப்படின்ற ஒரு உந்துதல் ஏற்படும். இப்படி உங்களுக்கு எது ஏற்பட்டாலும் மக்கள் ஊடக மையத்தை அணுகலாம். மக்கள் ஊடக மையத்தின் மூலமாக உங்கள் பகுதியினுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு ஊடக பணியை வந்து நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த 3 பேரோடு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு தன்னார்வலர்கள், பல்வேறு ஆசிரியர்கள், பல்வேறு வழக்கறிஞர்கள், பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்கள், எத்தனையோ விவசாய கூலிகளாக இருக்கிறவங்க, எத்தனையோ பேர் வந்து சிறு சிறு தொழில் செய்கிறவங்க, மாணவர்கள்னு எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி சமூகத்தில் இந்த கொரோனா பேரிடர் தொற்று காலத்திலையும் களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க அத்தனை பேருக்கும் நிகழ்ச்சி குழு சார்பாக வாழ்த்துகிறோம்.